புரட்சியில் 7/8/2017 ஆகிய இன்றைய தினம் என்ன நடந்ததென்று பார்த்தோமென்றால், இன்றைய தினம் மீனாட்சியிடம் யாமினி கதைத்து கொண்டிருக்கின்றார். அப்போது கூறுகின்றார், சரவணன் வேணுமென்றே தோத்திருக்கின்றான். அதாவது முத்தழகுக்கு வெட்டு கொடுப்பதற்காக தோத்திருக்கின்றான். சரவணன் ஜெயிக்க வேண்டிய போட்டிதான் இது. அதனால் தயவு செய்து சரவணனை ஒதுக்காமல் சரவணனோடு போய் கதையுங்கள் என்று ஆறுதல் கூறிவிட்டு செல்கின்றார் யாமினி. இதை கேட்டு மீனாட்சி குழம்பி போகின்றால், அதாவது முத்தழகுக்கும் சரவணனுக்கும் இடையில் போட்டியும் பொறாமையும் தானே இருக்கின்றது, அதைத் தொடர்ந்து ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற கோபத்தில் அதை கேட்பதற்காக ஓடோடி செல்கின்றார் மீனாட்சி. அப்போது அங்கு பாப்புக்குட்டி சரவணனிடம் ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கின்றார். அதாவது, அண்ணா, நீங்கள் தோற்றதை நினைத்து கவலைப்பட வேண்டாம், உங்களை இப்பொழுதுதான் எங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கின்றது என்று ஆறுதல் கூற சரவணனும் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து மீனாட்சி அங்கே ஓடி வந்து, ஏன் சரவணா இப்படி செய்தா, ஏன் விட்டுக் கொடுத்தா என்று கேட்க, இல்லை என்று முதலில் மறுத்த சரவணன் தலையில் அடித்து சத்தியம் பண்ண சொல்லி கூறும் பொழுது நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறுகின்றார். கூறி மன்னிப்பு கேட்கின்றார். அப்போது மீனாட்சி சொல்கின்றார், நீ இப்பொழுதுதான் என் மனதில் முழுமையாக இடம் பிடித்திருக்கின்றாய், நீ தோற்றதை நினைத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்று கூறிவிட்டு செல்கின்றார். இப்பொழுது ஊருக்கு செல்கின்றார்கள். அங்கே அனைவரும் வாழ்த்துகின்றார்கள். அதைத் தொடர்ந்து சரவணன் தான் போட்டியை நன்றாக சமைத்தான், சரவணனுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்று சரவணனை புகழ்ந்து பேச முத்தழகு கோபிக்கின்றார். அப்போது வேலுச்சாமி அனைவரையும் திட்டி ஊரார்கள் அனைவரையும் திட்டி அனுப்பிவிட்டு இப்பொழுது முத்தழகுக்கு வாழ்த்துக்கள் கூறி ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து வருகின்றார்கள். மற்றும் சுவாமி படத்தடியில் சென்று சங்கர பாண்டியும் முத்தழகும் கும்பிடும் பொழுது முத்தழகு தன்னை வெற்றியடைய செய்தமைக்கு நன்றி, இனிமேலும் தான் நினைப்பது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று கேட்க சங்கர பாண்டி சரவணனுக்காக வேண்டிக் கொள்கின்றார். அத்தோடு இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நாளைய தினம் என்ன நடக்க இருக்கின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றும் இதுபோன்ற சரவணன் மீனாட்சி ரிவ்யூக்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.